ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 36. அ ட்ரெயின் வாஸ் மூவிங் அட் த ரேட் ஆஃப் 54 km/h வென் பிரேக்ஸ் வேர் அப்ளைட். இட் கேம் டு ரெஸ்ட் வித்இன் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 225. ஃபைண்ட் த ரிட்டார்டேஷன். நல்லா பாருங்கள், இனிஷியலாக ஒரு ட்ரெயின் 54 km/h போகுது. மீட்ரு பர் செகண்டை மாற்ற என்ன பண்ணுவீங்க? 54 × 5/18. ஸோ 3 × 5 = 15 m/s. ஓகே, டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணுது? 225 m ட்ராவல் பண்ணுது. ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0. ஆக்சலரேஷன் தான் நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? v² - u² 2as. அப்போ ஏ வேணும்னு சொன்னால் u² / 2s. யூ எவ்வளோ? 15 × 15. 2 × sஓட வேல்யூ என்ன? 225. இந்த 15 × 225 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/2. சரி, இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா நெகட்டிவ் இருக்கும். இந்த நெகட்டிவ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரிட்டார்டேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. என்னால் பாரு, இந்த வேல்யூ 0. ஸோ 0 − 15 × 15. ஸோ மைனஸ் இருக்கும் m/s². ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா −0.5 m/s². இந்த மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ரிட்டார்டேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு காரில் வந்து 54 km/h ஸ்பீடில் போகிறீங்க, நீங்கள் 225 m தள்ளி போய் வண்டி நிப்பாட்டணும்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ ரிட்டார்டேஷன் பண்ணால் போதும்? −0.5 பண்ணால் போதும். சரிங்களா சார், நாளா வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போகும்னா நம்ம ரோட்டில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இந்த கொஷனில் நம்ம ஃப்ரிக்ஷன் பற்றி பேசலை, அது இல்லாமல் நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் தான் பேசுவோம். ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான சொல்யூஷன். தேங்க்யூ.